ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க, நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்ததை விட வெற்றிகரமாக முடியும். 48 நாளில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கணும், நம்ம கடன் பிரச்சனை ஒழியணும். ஆமாம், நடக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்த இடம் தெரியாமல் போகுது, நம்ம எப்போ இந்த கடன்லேருந்து வெளியில் வர முடியும்னு நினச்சிட்ருக்கிறீங்க இல்லைங்களா? நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை கருப்பு துணியில் வீட்டு நிலைவாசப்படி முன்னாடி மேலே எல்லார் கண் பார்வை படுற மாதிரி கட்டி பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியம் 48 நாளில் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இப்போ வந்து நம்ம வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி, அதெல்லாம் கண்டிஷ்டி, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் தங்கவே மாட்டாங்க. நம்ம வீடு எப்போவுமே மகாலட்சுமி தாய் தங்கணும் அப்படின்னா நம்ம வீடு வந்து மங்களகரமாக இருக்கணும். அதுக்கு வந்து இந்த தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள், கண்டிஷ்டி முற்றிலும் விலகணும். அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஒரு பொருளை வீட்டு நிலைவாசப்படியில் கட்டிட்டீங்கன்னா கருப்பு துணியில் கட்டும் பொழுது வீட்டில் எதுவும் நுழையாது. வீட்டில் இருக்கிற அனைத்தும் நம்ம வீட்டை விட்டு அந்த தீய சக்தி கண்டிச்சு அனைத்தும் விலகிரும். விலகி மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குவாங்க. உங்களுக்கும் பணமும் தங்கும், கடன் தொல்லை நீங்கிரும், அதே போல் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இது செய்ய போகிற நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதாங்க. இது நீங்கள் எல்லா நாளிலும் செய்யலாம். அதே போல் ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த பூஜையை செய்யலாம். அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரம், காலையில் 4:30 6 மணி அந்த டைமில் தான் நீங்கள் இதை செய்யணும். காலையில் எழுந்து குளிச்சிருங்க. குளித்து முடித்த பிறகு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும். அதுக்கு கருப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. படிகாரக்கல் ஒன்று அந்த துணி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு தீபம் ஏற்றி, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு அந்த கருப்பு துணியை 3 முடிச்சு போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதை எடுத்து நிலைவாசப்படியில் கட்டணும். கட்டிட்டு இதை நீங்கள் 48 நாள் ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வந்து பாருங்கள். உங்கள் கடன் பிரச்சனை முற்றிலும் விலகிரும். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள், அதே போல் கண்டிஷ்டி முற்றிலும் விலகி மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்குவாங்க. உங்கள் கடன் பிரச்சனை முற்றிலும் ஒளிஞ்சிரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இதை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.